Hi friends, welcome to Suvetin. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு ஸ்வீட்டான ரவை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. 2 கப் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதல mix பண்ணி நம்ம ஒரு 30 minutes வந்து இந்த ரவையை ஊற வைக்க போறோம். ஹாட் வாட்டர் ஊத்தி நீங்க ஊற வைக்கிறதுனால தான் சீக்கிரமா வந்து இந்த ரவை ஊறும். நீங்க ரவை கொஞ்சம் ಜಾஸ்தி எடுத்தீங்கனா ஹாட் வாட்டர் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி நல்லா ஊற விடுங்க. அந்த ரவை வந்து அந்த வாட்டர்ல வந்து சோக் ஆயி இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா ஊறும். ஒரு அப்படியே ரெஸ்ட் பண்ணி ஒரு 30 minutes வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சின்னமா இருக்கதனால 4 எடுத்துர்க்கேன். இன் கேஸ் உங்ககிட்ட பெருசா இருந்துச்சுனா நீங்க 2 பனானா எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பழத்து கூட நம்ம ஒரு முட்டையும் சேர்த்து இந்த பணியாரத்துல நம்ம வந்து ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து வாழைப்பழம் மட்டும் தான் ஆட் பண்றேன். இப்போ 30 minutes கழிச்சு நம்ம ரவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியோட mix ஆயிருச்சு பாருங்க. அப்படியே கலக்கி விடுங்க. இதுல வந்து நம்ம இப்ப பனானாவை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கதை ஆட் பண்ணி மறுபடியும் mix பண்ணனும். और पिंच ऑफ साल्ट और अर कप मैदा इलाटी वो गोधुम सेतको नाला मिक्स पड़ूंग अद 1 टीस्पून अल्वक एलका पड़ी और अर टीस्पून अल्वक बेकिंग सोडा सेतको अब मुकाल कप ब्राउन शुगर इलाटी नार्मल शुगर से मिक्स पड़ूंग नाम वो पणियार सेक எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி ஒரு 5 minutes க்கு அப்புறம் நம்ம வந்து பணியாரம் செய்யலாம். இப்போ பாருங்க பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பணியார கல்ல வந்து வச்சுக்கோங்க. இன் கேஸ் உங்ககிட்ட பணியார கல் இல்லனா நம்ம வந்து இது எண்ணெயிலயும் இந்த பணியாரத்தை செஞ்சு எடுக்கலாம். நல்லா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் எண்ணெயில தான் செஞ்சு எடுப்பேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பணியார கல் வச்சு செய்யிறது. இந்த மாதிரி மாவு வந்து எல்லாத்துலயே ஊத்தி போங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக் இல்லடி ஃபோர்க் வச்சு திருப்பி விடுங்க இன்னொரு சைடு வேகிறதுக்கு. இந்த பணியாரம் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 hourல நம்ம செஞ்சிரலாம் ஈவினிங் போல. இதுக்கு அதிகமான நேரமா தேவை எடுக்காது. அந்த ரவை மட்டும் ஒரு 1/2 hour ஊறுனா போதும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சைடு வந்துருச்சு. நம்ம ஹாட்டா எடுத்து சர்வ் பண்ணிரலாம். நல்லாவே டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.